ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பியூ டிசர்வ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம அண்ட்ராம்ஸில் இருக்கக்கூடிய வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ் எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக ஹோம் ரெமெடிஸ் வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம் அந்த அண்ட்ராம்ஸ் வந்துட்டு எதனால தான் பிளாக் ஹெட்ஸ் வருது எப்படி அதை ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா அண்ட்ராம்ஸ் வந்துட்டு ஏன் பிளாக் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஐடியல் அவங்க ஐடியல் வெயிட்டோடு வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க ஸோ அதனால வந்துட்டு அவங்க அண்ட்ராம்ஸ் வந்துட்டு பிளாக் ஆகிற சான்சஸ் இருக்குது தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கும் ஸோ அதனால கூட ஹேண்ட்ஸ் வந்துட்டு பிளாக் வர சான்சஸ் இருக்கு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க போடுற வந்துட்டு ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் கூட வந்துட்டு டைட்டாக வந்துட்டு அடிக்கடி வியர் பண்ணோன்னா வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு பிளாக் வர சான்சஸ் இருக்கு தென் அதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லேக்ஸ் ஆஃப் ஸ்கின் எதுனால அப்படின்னா அப்படின்னா நம்ம கிட்டே வந்துட்டு சத பகுதியில் ஒரு மாதிரி வந்துட்டு வந்துட்டு சத தொங்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் லேக்ஸ் ஆஃப் ஸ்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் தான் வந்துட்டு நம்ம அண்ட்ராம்ஸ் வந்துட்டு பிளாக் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் வந்துட்டு நம்மளோட வந்துட்டு ஸ்கின் அன்றராம் ஸ்கின்னை வந்துட்டு ஸ்கின் எக்ஸ்வாலு பண்ண போகிறோம் ஸோ அந்த எக்ஸ்வாலுட் பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு க்ளீன் பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஹாட் வாட்டரில் வந்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு டவல் யூஸ் டவல் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த டவல் யூஸ் பண்ணுறீங்களோ வந்துட்டு காம்பேக்டாக இருக்க டவல் வந்துட்டு எடுத்துக்குங்க நான் இங்கே மாதிரி ஒரு ஹேண்ட் கன்சிஃப் மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த ஹாட் வாட்டரில் இப்போ வந்துட்டு நம்ம டிப் பண்ண போகிறோம் நான் இப்போ என் அண்ட்ராம்ஸில் வந்து பண்ணிக்காமிக்க போகிறேன் என் ஹேண்டில் தான் பண்ணி காமிக்க போகிறோம் நம்ம ஹாட் வாட்டரில் அந்த டவலை டிப் பண்ணோம் பார்த்தீங்களா அதை வந்துட்டு உங்கள் அண்ட்ராம்ஸில் வந்துட்டு போட்டுக்கோங்க ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் அப்போ தான் எக்ஸ்வலேட் ஆகி நம்ம இருக்கிற அந்த போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில் வரும் ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீட் ப்ரொடக்ஷன் மாதிரி எக்வலேட் பண்ணுறோம் இது வந்துட்டு இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு தென் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் நம்மளோட அன்றாம் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஸ்க்ரப்பிங் தான் செகண்ட் ஸ்டெப்பு அதுக்கு நான் இங்கே எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வைப்ஸ்லேருந்து பெப்பர்மெண்ட் காஃபி ஸ்க்ரப் அப்படி பாடி ஸ்க்ரப்பை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஆன்டி ஆக்சைடு இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு பெப்பர்மெண்ட்டை நான் வந்துட்டு வாங்கினேன் இதோடய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி சீட் பவுடர் அதுக்கப்புறம் பெப்பர்மெண்ட்டு எசென்ஷியல் ஆயில் சுகர் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வந்துட்டு தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு ஸோ அதனால தான் இது வந்துட்டு நான் குட் வைஃப்ஸ்லேருந்து வாங்கினேன் பேக்கேஜிங் வைஸ் பார்க்கமோ இப்படி தான் இருக்குது ஸோ இந்த 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 பட்ஜெட்க்கு இது வந்துட்டு ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ஸோ அதனால தான் இந்த பாடி ஸ்க்ரப் வந்துட்டு வாங்கினேன் இதை கூட நம்ம வந்துட்டு ஸ்க்ரப்பிங் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் இப்போ இதை போடுற நானே இதுமே ஹேண்டில் தான் நான் போட்டு காமிக்கிறேன் இந்த ஸ்க்ரப்பிங் மெத்தட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா முடிச்சுட்டு நல்லா லைட்டாக ஜென்டெலாம் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது இதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதே மாதிரி அந்த டவல் வச்சுட்டு நல்லா வந்துட்டு வைப் பண்ணி எடுத்துக்குங்க வைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த இடம் வந்து ஸ்க்ரப் பண்ணணும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வச்சு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நான் இங்கே பேக் ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன் இன்கிரீடியன்ட்ஸு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு முழுதாலி மட்டி எடுத்துருக்கேன் இதுதான் வந்துட்டு நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸு இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க க்ளீன் பவுலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அரிசி மாவு போட்டுக்கிறேன் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தென் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முத்தாலி மட்டி ஆட் பண்ணிக்கிறேன் தேர்ட் ஒன் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆன்டிஃபெங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நான் கஸ்தூரி மஞ்சள் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணுத்தையுமே நம்ம வந்துட்டு போட்டுவிட்ட பிறகு ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பேக் ப்ரிப்பர் பண்ணுறக்கு இந்த ரோஸ் வாட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும் இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ட்ராம்ஸில் வந்துட்டு போட்டுவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு ஷவர் பண்ண போயிக்கலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும் ஸோ அந்த போஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அதை வந்து சாஃப்ட்டாக வச்சுக்கிறதுனால வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம் மாய்ச்சரைஸருக்கு நான் இங்கே வந்துட்டு பெருசாக எதுவும் எடுத்துக்கல நீங்கள் பாடி லோஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா எடுத்திருக்கேன் அலோவேரா யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா சாதா கோகனட் ஆயில் வச்சு அந்த இடத்த வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இருக்க வந்துட்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒயிட் எஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வச்சு காஸ்ட் எஃபெக்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்